பெண்களுக்கு ஏற்படும் சின்னப்பை நீர் கட்டிகள், கற்குழாய் அடைப்பு, கர்ப்ப கட்டிகள், முட்டை வளர்ச்சியின்மை, லோ ஹெமஜ், லோ எண்டோமெட்ரிக் திக்னஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். பெட்ரோல் விலை உயர்வை கட்டுப்படுத்துமாறு உத்தரவிடக் கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நாள்தோறும் அதிகரித்து வருகின்ற பெட்ரோல் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரிய பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. கேரளாவைச் சேர்ந்த ஷாஜி என்பவரின் பொதுநல மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதி ஆர் எஃப் நரிமன் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து வாதிட முயன்றால் அபராதம் விதிக்க நேரிடும் என்றும் நீதிபதிகள் கருத்தை கூறியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பெட்ரோல் விலை உயர்வை கட்டுப்படுத்துமாறு உத்தரவிடக் கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு முதன்மை செய்தியாளர் டார்வின் இணைந்திருக்கிறார். விவரங்களை கேட்கலாம். டார்வின், வழக்கு விசாரணையினுடைய முழு விவரங்களை பதிவு செய்கிறது. நாளுக்கு நாள் வந்துட்டு பெட்ரோல் மற்றும் டீசலுடைய விலைகளானது தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே வருகிறது. எனவே இதை கட்டுப்படுத்த வேண்டும். ஏனெனில் இந்த கொரோனா காலத்தில் ஒவ்வொரு பொருளாக இப்படி விலை உயர்வு ஏற்படும் போது, குறிப்பாக டீசல் விலை எல்லாம் உயரும் போது, அது அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரி கேரளத்தை சேர்ந்த ஷாஜி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது நீதிபதி ஆர் எஃப் நரிமன் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது முதலில் இந்த மனுவை படித்து பார்த்து அதை பரிசீலித்த நீதிபதிகள் இந்த போன்ற மனுவை ஏன் தாக்கல் செய்தீர்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். மேலும் வழக்கறிஞர் அதற்கு பதில் அளிப்பதற்காக வாதிட முயன்ற போது அவர்கள், இந்த விவகாரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாதிட முற்பட்டால் உங்களுக்கு கடும் அபராதம் விதிக்க நேரிடும் என எச்சரித்தனர். மேலும் இது போன்ற மனுக்களை தாக்கல் செய்யக்கூடாது என்பதையும் கண்டிப்பாக தெரிவித்து இந்த மனுவை தள்ளுபடி செய்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள்.